28/6/2023 அன்று ஸ்ரீராம் என்ற தமிழர் எனக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பியிருந்தார். அதிலிருந்த ஒரு மிக முக்கியமான குறிப்பு இந்த விடயத்தை நான் இப்போதே செய்ய வேண்டும் என்று என்னை தூண்டியது. ஸ்ரீராம் எனக்கு எழுதிய அந்த மடலை இப்போது வாசிக்கிறேன். டைட்டானிக் கப்பல் மூழ்கியது ஒரு இராமாயண சடங்கு என்றும் அதை தொடர்பு படுத்தும் விதமாக WTC என்ற பெயரில் டெஸ்ட் கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டி நடந்தது என்றும் 2 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதியிருந்தேன். தற்போது அந்த மூழ்கிய RMS டைட்டானிக் கப்பலை பார்க்க டைட்டான் என்ற நீர்மூழ்கி கப்பலை உருவாக்கி அதில் 5 பேரை அனுப்பி நீரின் மிகை அழுத்தத்தால் வெடிக்கும்படி திட்டமிட்டு சடங்கு செய்துள்ளார்கள். இது மகாபாரத சடங்கு போல் உள்ளது. இது நிகழ்ந்த தேதி 18/6/2023. WTC 2021 இறுதிப் போட்டியும் 18/6/2021 தான் நடந்தது. இந்த தேதியில் ஏதோ இருக்கிறது. 17/6/2023 அன்று நடிகர் விஜய் எனும் பரசுராமன் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு விருதுகளை வழங்கினார். அந்த நிகழ்ச்சிக்கு 1500 மாணவர்களை அழைத்திருந்தார்கள். 600க்கு 600 மதிப்பெண் எடுத்த நந்தினி எனும் மாணவிக்கு வைர நெக்லேஸ் கொடுக்கப்பட்டது. இந்த நிகழ்வு டைட்டானிக் படத்துடன் தொடர்பு கொள்கிறது. டைட்டானிக் கப்பல் மூழ்கிய போது அதில் பயணித்தவர்களில் 1500 பேர் இறந்தார்கள். டைட்டானிக் படத்தில் ஹாக்லி எனும் பரசு தனது காதலி ரோஸ் எனும் துர்கைக்கு வைர நெக்லேஸ் அணிவிப்பான். அதே போல 1500 மாணவர்களுக்கு விஜய் விருந்தளித்து நந்தினிக்கு வைர நெக்லேஸ் பரிசளித்தார். அடுத்த நாள் டைட்டானிக் கப்பலை பார்க்க சென்ற டைட்டான் சப்மரீன் வெடிக்கிறது. விஜய் வைர நெக்லேஸ் கொடுப்பதற்காகவே நந்தினிக்கு 600 மதிப்பெண்கள் கொடுத்திருக்கலாம். 600 என்பது சக்னி வர்சஸ் குரவர். சமீபமாக அதிகம் மகாபாரத சடங்குகள் நிகழ்கின்றன. விஜய் தற்போது லியோ படம் நடிப்பதால் அவன் சகுனி அவதாரமும் எடுத்துள்ளான். இந்த மடலில் நந்தினி என்ற மாணவிக்கு நடிகன் விஜய் வைர நெக்லேஸ் கொடுத்ததை டைட்டானிக் என்ற ஆங்கில படத்தில் அந்த படத்தின் வில்லன் ஹாக்லி தனது காதலி ரோஸுக்கு வைர நெக்லஸ் கொடுத்ததோடு ஸ்ரீராம் ஒப்பிட்டு சொன்னது எனக்கு வியப்பையும் கூடவே அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. ஏன் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது என்பதை சற்று நேரத்தில் அறிவீர்கள். இங்கு நாம் கவனிக்க வேண்டியது வைர நெக்லஸ் பெற்ற மாணவியின் பெயர். அது 3 தமிழ்ச்சங்கங்களை குறிக்கும் உருவகப் பசுவான நந்தினியின் பெயர்தான். அது 3 தமிழ்ச்சங்கங்களின் ஒட்டுமொத்த அடையாளம் என்பதால்தான் அந்த நந்தினியை நாம் 5ஆம் தமிழர் சங்கத்தின் அடையாளமாகவும் வைத்துள்ளோம். நந்தினி என்பது 1ஆம் தமிழ்ச்சங்க நாயகி பார்வதி, 2ஆம் தமிழ்ச்சங்க நாயகி வள்ளி, 3ஆம் தமிழ்ச்சங்க நாயகி லட்சுமி ஆகிய மூவரையும் ஒரு சேர குறிக்கும் உருவகம். டைட்டானிக் கப்பல் பனிப்பாறையின் மீது மோதிய நிகழ்வு இராமாயண போரை எப்படி குறிக்கிறது என்று சற்று நேரத்தில் நிறுவுவேன். டைட்டானிக் படத்தின் நாயகி ரோஸ் என்பது ஊட்டி எனும் சீதையைத்தான் குறிக்கிறது. ஊட்டி ரோஸ் கார்டன் நினைவுக்கு வருகிறதா? அறம் எனும் முருகனை கொண்டுதான் ராமனுக்கு பெயரிட்டனர் என்பதிலிருந்து சீதை என்பது வள்ளிதான் என்பது புரிகிறதல்லவா? ஆனால் வள்ளி என்பது நந்தினியின் ஒரு அங்கம்தானே. ஆகையினால் நடிகன் விஜயிடமிருந்து வைர நெக்லஸ் பெற்ற நந்தினி டைட்டானிக் படத்தின் நாயகியான ரோஸ் எனும் வள்ளியை குறிக்கும் பாத்திரத்தோடு தொடர்பு கொள்கிறது. இந்த நந்தினியின் வைர நெக்லஸ் விவகாரத்திற்கும் டைட்டானிக் கப்பலின் கதையை சொன்ன டைட்டானிக் திரைப்படத்திற்கும் மேலும் தொடர்புள்ளது. கவிழ்க்க முடியாததாக கருதப்பட்ட டைட்டானிக் என்று பெயரிடப்பட்ட கப்பல் 1912 ஏப்ரல் 14 ஆகிய தமிழ் புத்தாண்டு தினத்தன்று கனடாவுக்கு அருகில் உள்ள கடலில் மிதக்கும் பனிக்கட்டியின் மீது மோதியதால் 2 உடைந்து கடலில் மூழ்கியது. இறந்தவர்களின் எண்ணிக்கை 1500. தப்பித்தவர்கள் சில 100 பேர்கள்தான். இந்த நிகழ்வை கதைக்கருவாக கொண்டு தயாரிக்கப்பட்ட டைட்டானிக் திரைப்படம் வெளிவந்த ஆண்டு 1996. டைட்டானிக் திரைப்படத்தில்
ஹாக்லி எனும் பரசுராமன் ரோஸ் எனும் சீதைக்கு வைர நெக்லஸ் பரிசளித்த நாளுக்கு அடுத்த நாளே டைட்டானிக் கப்பல் உடைந்து மூழ்கியது. இப்போது விஜய் எனும் பரசுராமன் நந்தினி எனும் ரோஸுக்கு வைர நெக்லஸ் கொடுத்த நாள் 17/6/2023. 18/6/2023 ஆகிய அதற்கு அடுத்த நாளே 1912 மூழ்கிய டைட்டானிக் கப்பலை 111 ஆண்டுகளுக்கு பிறகு ஆய்வு செய்ய சென்ற டைட்டான் சப்மரைன் வெடித்து மூழ்கியுள்ளது. டைட்டானிக் திரைப்படத்தில் ரோஸுக்கு வைர நெக்லஸ் கொடுத்த நாளுக்கு அடுத்த நாளே டைட்டானிக் கப்பல் உடைந்து மூழ்கியது. இப்போது விஜய் நந்தினிக்கு வைர நெக்லஸ் கொடுத்த நாளுக்கு அடுத்த நாளே டைட்டான் எனும் சப்மரைன் உடைந்து மூழ்கியுள்ளது. அன்றைய டைட்டானிக் கப்பல் உடைப்பு ராமாயணத்தை குறித்தது. ஆனால் இந்த டைட்டான் சப்மரீன் உடைப்பு மகாபாரதத்தை தான் குறிக்கிறது. ஏனெனில் இதில் பயணித்தவர்கள் 5 பேர். பிண்டாரிகள் தாங்கள் செய்ய போவதை மறைமுகமாக முன்கூட்டியே சொல்லிவிட்டுத்தானே செய்வார்கள்? அப்படியானால் விஜய் நந்தினிக்கு நெக்லஸ் கொடுத்த நாளுக்கு அடுத்த நாளே டைட்டான் நீர்மூழ்கி உடைந்து மூழ்கியது எந்த அசம்பாவிதத்தை முன் சொல்கிறது? இது சற்று நேரத்தில் உங்களுக்கு புரியும். 1912 உடைந்து மூழ்கிய டைட்டானிக் கப்பல் ராமாயணத்தை குறித்ததென்றால் டைட்டானிக் என்பது யாரை குறித்தது? இப்போது உடைந்து மூழ்கிய டைட்டான் நீர்மூழ்கி மகாபாரதத்தை குறித்ததென்றால் இந்த டைட்டான் என்பது யாரை குறிக்கிறது? இவற்றை கட்டுடைக்க முதலில் டைட்டானிக் திரைப்படத்தை கட்டுடைக்க வேண்டும். டைட்டானிக் திரைப்படம் ராமாயணம் என்று ஸ்ரீராம் ஏற்கனவே சொல்லிவிட்டார். அது எப்படி ராமாயணத்தை குறிக்கிறது என்று இப்போது விளக்குகிறேன். டைட்டானிக் கப்பல் இங்கிலாந்தின் சவுத்தாம்ப்டனிலிருந்து அமெரிக்காவின் நியூயார்க் வரை செல்ல திட்டமிட்ட கலம். நியூயார்க் என்பது நியூயாள் நியூயார்க் என்று இலங்கை யாழ்ப்பாணத்தை குறிக்கும் ஊர் என்று நான் ஏற்கனவே நிறுவியது உங்களுக்கு நினைவிருக்கும். சவுத்தாம்ப்டன் எதை குறிக்கிறது? தமிழகத்தின் ராமேஸ்வரத்தை இங்கிலாந்தின் சவுத்தாம்ப்டனுடன் ஒப்பிட்டு பாருங்கள். ஒன்றே போன்ற நில அமைப்பு இந்த இரண்டு பகுதிகளுக்குமே உள்ளதல்லவா? சவுத் ஆம் டன். டன் என்றால் டவுன் என்று ஏற்கனவே நிறுவியுள்ளேன். ஆம்ப் என்றால் இது மின்சாரத்தின் அளவையை குறிக்கும்படி பெயரிடப்பட்ட ஆம்பியரை குறித்து, முருகனை குறித்து, இங்கு ராமனை குறிக்கிறது. கரண்டின் அளவையை குறிக்கும் இவரது முழு பெயர் ஆண்ட்ரே மேரி ஆம்பியர். ஆக சவுத்தாம்ப்டன் என்பது ராமேஸ்வரம்தான். இங்கிலாந்தின் சவுத்தாம்ப்டனிலிருந்து நியூயார்க் வரை சென்று கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளான இந்த டைட்டானிக் கப்பல் ராமேஸ்வரத்திலிருந்து யாழ்ப்பாணம் வரை சேதுக்கடல் வழியாக செல்வதை குறிக்கும்படி, அதாவது சேதுக்கடலில் இராமாயண போர் நிகழ்ந்ததை குறிக்கும்படித்தான் புனையப்பட்டது. ஆகையினால் இந்த டைட்டானிக் கப்பல் இரண்டாக உடைந்ததால் இந்த படத்தின் நாயகனான ஜாக் எனும் ராமன் கடலில் மூழ்கி மாண்டது ராமன் சேதுக்கடலில் மூழ்கி மாண்டான் என்ற எனது ஆய்வு முடிவை உறுதி செய்கிறது. ஆக ராமனை கொன்றது யார்? இரண்டாக உடைந்த கப்பல். இரண்டாக உடைந்த கப்பல் இரட்டரை குறித்து, இராவண இந்திரரை குறித்தது. எதனால் அந்த கப்பல் உடைந்தது? பனிப்பாறையின் மீது மோதியதால். இராவண இந்திரரை குறித்த இந்த டைட்டானிக் கப்பல் பனிப்பாறையின் மீது மோதியது இராமாயண போரை குறிக்கிறது. அதாவது இராமாயண போர் என்பது ஒரு பனிப்போரின் விளைவுதான் என்று இந்த டைட்டானிக் கதை மூலமாக நமக்கு மறைமுகமாக சொல்கின்றனர். எப்படி என்று பார்ப்போம்.